வெல்கம் டு சேலம் பைட்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம ரெட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, மூணு பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கேங்க. நீங்கள் பெங்களூர் தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஆறு மிளகாய் வத்தல் எடுத்துருக்கேங்க, தேவையான அளவு உப்பு, ஒரிகானோ எடுத்திருக்கேங்க, அதுக்கப்புறம் சுகர் எடுத்துருக்கேங்க. சுகர் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்குங்க. இதில் நான் வந்து இந்த நொடியில் ஃபோராக கட் பண்ணியிருக்கேங்க. இப்படி கட் பண்ண நாளாக வெட்டி வச்சுருக்கேங்க. இப்படி சுடு தண்ணியில் இப்படி போடும்பொழுது தோல் உரிக்கி வச்சு தான் நம்ம இந்த சாஸ்க்கு ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஈஸியாக இருக்கும், அதுக்காக நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதே மாதிரி எல்லா தக்காளியும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கோம். லைட்டாக மட்டும் ஒரு கோடு போட்டு விடுங்க. வெங்காயம் இப்போ வந்து இதிலே வத்தல் இல்லை, இது நல்லா குக் ஆகட்டுங்க. தக்காளி நல்லா தோல் அதுவாக உறிஞ்சி வருங்க, அது வரை வரைக்கும் நல்லா மூடி போட்டு குக் பண்ண விடுங்க. நல்லா குக் ஆகட்டும், குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சிங்க. இதை நம்ம ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது பேன் ஹீட் ஆகிடுச்சிங்க, நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும்னு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிட்டோங்க, குக் பண்ணலாங்க. இதிலே நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆரிகானோ ஆட் பண்ணலாங்க. சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் சுகர் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட்டாக இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். நம்ம ரெட் சாஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம பீஸாவுக்கு பேஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நம்ம டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை இதே சாஸை நீங்கள் பாஸ்தாவுக்கும் யூஸ் பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் சேலம் பைட்ஸ்.